இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். தலை அஜித் அவர்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்க வலிமை படத்துடைய லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் இப்போ ரஷ்யாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து வலிமை படத்துடைய டீம் எல்லாருமே ரஷ்யாவில் இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் இப்போ வலிமை படத்துடைய ஹீரோ நம்ம தலை அஜித் அவர்கள் ரஷ்யாவை சுற்றி பார்க்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னா பைக் ரைட் மூலயமா. சென்னைக்கு திரும்ப வரதுக்குள்ளே ரஷ்யாவில் குறைஞ்சபட்சம் 5000 கிலோமீட்டராவது பைக்கில் ரைட் பண்ணிடுவாங்க அஜித் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அஜித் அவர்கள் பைக் எடுத்துக்கிட்டு இப்போ ரஷ்யாவை சுற்றி பார்த்துட்ருக்க சில ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. வலிமை படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து வலிமை படமும் சரி அஜித்குமார் அவர்களுடைய பெயரும் சரி ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வலிமை படத்துடைய அப்டேட்டை கேட்டு வலிமை அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை ட்ரெண்ட் பண்ணாங்க. தொடர்ந்து வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளையுமே பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே யூடியூப்பில் வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரெண்டிங் நம்பர் 10 இருக்குது மியூசிக்கில். இப்போது வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வலிமை செகண்ட் சிங்கிள் அப்படின்ற ஹேஷ்டாகையும் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் இப்போது அஜித் அவர்களுடைய இந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இதுவும் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. வலிமை படத்துடைய ஷூட்டிங் ரஷ்யாவில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத கேள்விப்பட்டதுமே தலை அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா செகண்ட் சிங்கிளில் படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நம்புகிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளில் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போது அதுவும் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக போது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து இப்போ செகண்ட் சிங்கிளில் படத்துடைய ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கை தலை அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷனில் உருவாகியிருக்க இந்த படத்தில் தலை அஜித் அவர்கள் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க அன்அஃபிஷியலான ரேஸை பற்றின ஒரு கதையாக இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமை மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் புக் மை ஷோவில் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்துச்சு. இப்படி தொடர்ந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வலிமை அப்படின்ற அந்த ஒரு பேர் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது கூடவே அஜித்குமார் அவர்களுடைய பேரும் ட்ரெண்டிங்கில் தான் இருந்துட்டுருக்கு. ரஷ்யாவுக்கு தலை அஜித் அவர்கள் ஷூட்டிங்காக போகும்போது ஏர்போர்ட்டில் எடுத்த சில வீடியோஸ் கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போவே தலை அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கரெக்டாக கெஸ் பண்ணாங்க, தலை அஜித் இப்போ ரஷ்யாவுக்கு ஷூட்டிங்காக தான் கிளம்பியிருக்காங்க. ரஷ்யாவில் கண்டிப்பாக பைக் ஸ்டன்ட் சீன்ஸ் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க அப்போவே உறுதியாக சொல்லியிருந்தாங்க. தலை அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது வலிமை படத்துக்காக தான். இப்போது அந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருக்க இந்த நிலைமையில் கூடிய சீக்கிரம் படக்குழுவினர் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, நீங்கள் வலிமை படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்காக எந்த அளவுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.